ஹாய் வியூவர்ஸ், என் பேர் இலக்கியா. இது என்னோட சேனல் மாமிஸ் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 37 வீக்ஸை கடந்த உடனே எல்லாருக்கும் டெலிவரி பற்றின பயம் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு பேபினா ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும். எப்போ வலி வரும், எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, வலி எப்படி இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகுமா, சிசேரியன் ஆகிடுமான்னு பயம் எல்லாருக்கும் இருக்கும். டெலிவரிக்கு நம்ம பேபி ரெடி ஆகிட்டாங்க, நம்ம கர்ப்பமாய் திறக்க ஆரம்பமாக போகுதுன்னு இந்த சிம்டம்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, நம்ம வெஜினால இருந்து ஒயிட் டிஸ்சார்ஜை விட திக்காக அதிக அளவு டிஸ்சார்ஜ் ஆகும். அது பேர் மியூக்கஸ் பிளக். இந்த மியூக்கஸ் பிளக் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகாமல் க்ளோஸாக வச்சுக்க சர்விக்ஸ் முடிகிற இடத்துல ஜெல்லி டைப்பில் இருக்கும். ஒன்ஸ் அது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம கர்ப்பவாய் ஸ்ட்ரெச் ஆகி தின்னாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மியூக்கஸ் பிளக் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வெளிர் நிறத்தில் திக்காக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் சளி போல் இருக்கும், இன்னும் சிலருக்கு ப்ரௌன் கலரில் ஒரு ரத்தம் கலந்த மாதிரி இந்த டிஸ்சார்ஜ் இருக்கும். இதை தமிழில் கொடிபடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடிப்பட்டால் கண்டிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக வாய்ப்பு அதிகம். சில பேருக்கு இந்த மியூக்கஸ் பிளக் ரிலீஸ் ஆகி 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு டெலிவரி பெயின் ஆரம்பிச்சிடும். சிலருக்கு 2 வாரம் கூட ஆகலாம். எனக்கு இந்த கொடிப்பட்டு 3வது நாள் கரெக்டாக என் ஃபஸ்ட்டு பேபி பிறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொடிப்பட்டால் உடனே நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. வார்ம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுங்கள். பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள். பிகாஸ் சர்விக்ஸ் தின்னாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் வேகமாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரைவேட் பார்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் டெலிவரி பேக் ரெடி பண்ணலன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக வீட்டு பக்கத்தில் எந்த டைமில் கால் பண்ணாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கேப் டிரைவரை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடி பட்டுடுச்சுன்ற விஷயத்தை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க என்ன பண்ணணும், அடுத்து எப்படி டெலிவரிக்கு என்னென்னலாம் வந்துட்டு எடுத்து வைக்கணும், அதை வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. இன்கேஸ் 37 வாரத்துக்கு முன்னாடியே இந்த கொடி பட்டுச்சுன்னா அதை வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. டாக்டர்கிட்ட உடனே போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மியூக்கஸ் பிளக் ஒரு கஷ் ஆஃப் அந்த ஃப்ளூயிடு வந்திருக்கும்ல, அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்டே போயிட்டு காட்டுங்க. வெள்ளைப்படுறதுக்கும் கொடிப்படுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுமே போட்டு குழப்பிக்காதீங்க. வெள்ளைப்படுறதுன்றது லைட்டாக அது கம்மியாக ஆகும், ஆனால் கொடிப்படுறது அப்படின்றது இந்த மியூக்கஸ் பிளக் வைட் டிஸ்சார்ஜை விட அதிகமாக வரும். அட் அ டைமில் அப்படியே ஒரு கஷாக அப்படியே வெளியில் வரும், நிறைய இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், ஒரு மாதிரி சளி போல் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு க்ளூலாம் எப்படி இருக்கும், ஃபெவிகால் எல்லாம் எப்படி ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருக்கும். இந்த சிம்டம் இருந்தால் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் மனசை டெலிவரிக்கு ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.